இந்த பாட்டு ஊத்துக்காடு வெங்கடபதி எம் ஏ கவர் எழுதியது. இட்ஸ் பீன் கம்போஸ் பை ஊத்துக்காடு வெங்கடபதி. ஹி வாஸ் அ கிரேட் கம்போசர். அவருடைய கீர்த்தனத்தில் தான் யூ கேன் சி லாட் ஆஃப் ஜட்டிஸ் தக்கு தக்கஜனு தக்குமேனு வரும். ஹி வாஸ் அ ஃபாலோவர் ஆஃப் நாராயண தீர்த்தர் சம்பிரதாய. ஊத்துக்காடுன்னு ஒரு கிராமம் இருக்குது தமிழ்நாட்டில். அங்கேயே அந்த காளியை நடத்தின கண்ணனையே பாடினார். இங்கே அகஸ்தியர், திஸ் இஸ் த ஸ்டோரி விச் இஸ் ஹேப்பனிங். அகஸ்தியர் இஸ் என்டரிங். உடனே இந்திரத்யும்னன் பாண்டியராஜா எழுந்து வரணும் வரணும்னு கூப்பிடணும் இல்லையா? ஹி டிட் நாட். ஹி டிட் நாட் ஈவன் கெட் அப் ஃப்ரம் ஹிஸ் சீட். நான் ஒரு ராஜா, அவர் ஒரு ஏழை. அவருக்கு என்ன பண்ண தெரியும்? பூஜை கூட காஞ்ச துளசி தான் போடுவார். வாடி போனது தான், வாடி போன புஷ்பம் தான், நைவேத்தியத்துக்கு கூட அழுகின வாழைப்பழம் தான். எனக்கு எவ்வளோ நைவேத்தியத்துக்கு இருக்குது, விதவிதமாக எவ்வளோ, 8 சுத்து முறுக்கு, 12 சுத்து முறுக்கு, இவ்வளோ ஜிலேபி ஜாங்கிரி பட்சணங்கள்லாம் எவ்வளோ நைவேத்தியம் பண்ணுறோம். முன்னாடியே சொன்னோம் இல்லையா, பகவான் அதை பார்க்க மாட்டான், மனசை தான் பார்ப்பான். ஒரு தப்பு நடந்தால் குருவினுடைய பொறுப்பு தானே அந்த சிஷ்யனை திருத்த வேண்டியது. உடனே அகஸ்தியர் பார்த்தா இந்திரத்யும்னா, ஓ யூ மைட்டி பாண்டியராஜா, தெர் இஸ் எவ்ரிதிங் இன் யோர் பூஜா எக்ஸெப்ட் தட் ஒன் வஸ்து விச் இஸ் வினயம், ஹியூமிலிட்டி. அந்த வினயம் உன்கிட்ட இல்லையே. வினயம் இல்லாதது எது? மனுஷன்னா பண்பு இருக்கணும். ஹியூமன் பீயிங்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், வாட் இஸ் இட்? பண்பு. ஹவு டு யூ டிரான்ஸ்லேட் இட்? பண்புக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கொடுக்க முடியும்? க்ளோசஸ்ட் டிரான்ஸ்லேஷன் என்ன? கொடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த இங்கிலீஷ்காராளுக்கு அப்படி ஒன்று தெரியவே தெரியாது. அது எப்போவுமே யூ அப்படிங்கிறா இல்லையா, பெரியவாளாக இருந்தாலும் யூ தான், சின்னவா இருந்தாலும் யூ தான். ஆனால் நமக்கு நீங்கள் அப்படின்னு எல்லா இந்தியன் லாங்குவேஜஸ் பாருங்கோ, நீ நீங்கள் ஃபம் பவான் சம்ஸ்கிருதத்தில், தெலுங்கில் மீரு, மீரு வருதா? அப்போ எல்லாத்துலேயுமே இருக்கு இல்லையா. இங்கிலீஷில் யூ தான், பெரியவாளாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் 100 வயசாக இருந்தாலும் யூ தான். அப்படின்னா பண்பு அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தேசத்தினுடைய ட்ரைட். இந்தியா ஸ்ட்ரைட். நம்ம எந்த கதையை சொன்னாலும், எந்த விதமான எஜுகேஷனும் எந்த விதமான வித்தியையும், இட் எய்ம்ஸ் டுவர்ட்ஸ் பிரிங்கிங் திஸ் கேரக்டர். எஜுகேஷன் ஷுட் எண்ட் என் கேரக்டர். வித்யனுடைய புத்திரன் வினயம் அப்படின்னு அடுத்த கதையும் இப்படி வரும். இந்த இந்திரத்யும்னனை உடனே சொன்னார் அகஸ்தியர், என்னப்பா பதவி கர்வம் தலைக்கு ஏறி இருக்கும். When you become powerful, you forget all those people because of whom you have got this, obtained this power. Udane avarku thonithe naaya irundhu koracha thappilla, because that is the swabhava of the dog. Dogs bark, donkeys bray, crows will fly, because that is the swabhava of the bird to fly. Ana manushyana andu para enna parandu. I can say that all of you are listening so concentratedly. But if you go to some sabhas, even 40-year, 50-year-old people, even 60-year-old, 70-year-old people, know they go on messing with their fingers, listening to the story with the WhatsApp and the SMS and the cell phones moving. That is not the way we listen to important serious things. Appo nammaloadiya attention irukku illaya, the focus. படிக்கும்போதோ கேட்கும்போதோ இட் இஸ் லைக் அ தபஸ். பண்ணும்போதோ 100% இன்வால்மெண்ட். அப்போது மனுஷனாக இருந்து பறந்தா தப்பு. வி கேன் ஓன்லி சி ஆல் பீப்புள் அவுட் சைட், நோ ஹவு தே ஆர் கிரீடி ஃபார் மணி. பணத்துக்கு பறக்கிறா, புகழுக்கு பறக்கிறா. காக்காவாக இருந்து பறந்தா தப்பு இல்லை, மனிதன் பறக்கிறது தப்பு. அகஸ்தியர் சொல்கிறார், குறைக்கிறா சில பேர், சம் பீப்புள் நோ ஈவன் கெஸ்ட், இஃப் டூ ஆஃப் தெம் கம், அப்படியே வாசக்கதவை கூட தாப்பா போட்டது திறக்கிறது இல்லை. தே சீ த்ரூ த கிளாஸ் அந்த அப்படியே வந்துட்டு யாரும் இல்லை போலாம், வாய்ஸ் அலோன் கம்ஸ். தட் இஸ் நாட், அது நாயாக இருந்தால் குறைக்கும். மனிதன்னா அதிதி தேவோ பவா இல்லையா? நமக்கு உடனே அகஸ்தியர் சொன்னார், மதம் பிடிக்கக்கூடிய ஜந்து நீ இல்லையே. மனுஷனாக இருந்து அ மேன் கேனாட் பி எரகன்ட். எரகன்ஸ் ஆர்
மதம் அப்படிங்கிறது அந்த ப்ரைடு இருக்கு தலைக்கு ஏறுறது. தட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எலிஃபண்ட்ஸ். தே கெட் தட் சீசனல் மதம். எலிஃபண்ட் இன் அ ரட் அப்படின்பா, அது யானைக்கு தான் சுபாவம். அதனால நீ மதம் பிடிக்கக்கூடிய ஜந்துவாகவே போக கடவுது. மனிதன் யானை மாதிரி மதம் பிடிக்கக்கூடாது. அதனால் எந்த மிருகம் மதம் பிடிக்குமோ அந்த மதம் பிடிக்கக்கூடிய ஜந்துவாக போக கிடவுதுன்னதும் நெக்ஸ்ட் மினிட் ஹி பிகம்ஸ் அன் எலிஃபண்ட். அந்த யானைக்கு என்ன பேர்? இந்திரத்யும்னன் அந்த யானையாக போனப்புறம்தான் அந்த யானைக்கு கஜேந்திரன்னே பேர். ஆல் ஆஃப் யூட் ஹர்ட் ஆஃப் கஜேந்திர மோக்ஷன் இல்லையா? கஜேந்திர மோக்ஷன் எல்லாருக்கும் தெரியுமே, அந்த கதை தான் இப்போ. அந்த கஜேந்திரன் அப்படியே அலைஞ்சுட்டே இருக்கான். திடீர்னு ஒரு நல்ல கோடை காலம், இட் இஸ் ஸ்காட்சிங் சம்ம. அந்த ஹீட்டில் தண்ணி நிறையா வேணும் யானைகளுக்கெல்லாம். அந்த குட்டி யானையோடு வரும், நிறைய குட்டி யானை மேலே புஷ்ஷு புஷ்ஷுன்னு தண்ணி எல்லாம் தெளிக்கும். யானைகள்லாம் விளையாடும் போது பார்த்துருக்கீங்களா, மேலே தண்ணியை விட்டு அப்படியே பூ பூனு தண்ணியை தெளித்து சந்தோஷமாக விளையாடும். அந்த மாதிரி விளையாடும் போது அந்த ஏரிக்கரையில் ஒன்று இருந்தது. என்ன? ஒரு முதலை. அந்த முதல்ல போய் அங்கேருந்து யானை காலை பிடிக்க போகிறது. ஏன் இந்த முதல்ல யானை காலை பிடிக்க போகிறது? அந்த முதல்ல யார்? அந்த முதல்ல கூகு கந்தர்வன்னு ஒரு கந்தர்வன். அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. கூகு கந்தர்வனுக்கும் மதம் பிடிச்சிடும். இதெல்லாமே அரகன்ஸ் கூடாது, படிப்புன்னு இருந்தாலும் அந்த கூகு கந்தர்வன் ரொம்ப நல்லா பாடுவான். பாடட்டுமே, ரொம்ப நல்லாவே இருக்கட்டுமே, என்ன போல பாடுறவன் யார் அப்படிங்கிற அவனுக்கு அந்த ஆணவம், அந்த அரகன்ஸ். என்ன போல பாடுறவன் யாரு அப்படின்னு நினச்சிருந்தா நாரதருக்கு பின்னாடி தும்புரு தேவலர்னு என்ன பாடுவான். அந்த தேவலர் குளிச்சுட்டே இருக்கும்போது முதல்ல மாதிரியே போய் அந்த ஹூஹு சின்ன குழந்தைய என்ன விளையாடுறதுக்கு பெரிய அந்த கந்தர்வன் அப்படியே ஹீ ஜஸ்ட் இம்மர்ஸ் ஹிம்செல்ஃப் இன் டு த லேக், இன் டு த வாட்டர்ஸ். ஹீ ஜஸ்ட் ஸ்வாம் லைக் அ குரோக்கடைல். அப்படியே தேவலர் காலை லபக்குன்னு பிடிச்சி இழுத்தான். தேவலர் ஒரு ஷாக், அப்படியே சுற்றி இப்படி பார்த்தா, அட ஹூஹூ, நான் ஏதோ முதல்ல என்ன பிடிச்சி இழுத்துருக்குன்னு நினச்சேன். கஷ்டப்பட்டு மனிதனாக பிறந்து கஷ்டப்பட்டு முதல்ல மாதிரி நீஞ்சி வந்து பிடிக்கிறதுக்கு நீ முதலையாகவே போகலாமே. நெக்ஸ்ட் மினிட் ஹீ ஹாஸ் பிகம் த குரோக்கடைல். நவ் திஸ் குரோக்கடைல் அண்ட் திஸ் எலிஃபெண்ட், போத் ஆஃப் தெம் ஹவ் பிகம் எலிஃபெண்ட் அண்ட் குரோக்கடைல் பிகாஸ் ஆஃப் அரோகன்ஸ். மதம் கூடாது. அப்போது நம்ம இது என்ன, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் எலிஃபெண்ட் அண்ட் அ குரோக்கடைல் ஸ்டோரி. எப்பவுமே ஸ்டோரி மாதிரி குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி சொல்லுமே தவிர, ஆல் ஆஃப் இட் ஹேஸ் மெசேஜஸ். மனிதனாக இருந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய டிவைன் ட்ரேட்ஸை சம்பாதிச்சுக்கணுமே தவிர கீழே போகக்கூடாது. கீழே போயிட்டோன்னா நம்ம மிருகமாக போயிடுவோம். ஒரு முதலையாகவோ ஒரு பூச்சியாகவோ அப்படி கெட்ட குணங்கள் வந்துருச்சுன்னா நம்ம கீழே போயிடுவோம். உடனே அந்த முதல்ல அப்படி காலை பிடிச்சி இழுக்க, ஆதுர முக கரிராஜு நீ ப்ரோச்சினவாசுதேவ நீ புகதானா, ஆதுர முக கரிராஜு நீ ப்ரோச்சினவாசுதேவுடே நீ புகதானா, ஆதுர முக கரிராஜு நீ ப்ரோ செய்யப்பட்டி விடவச துரோச்சேவரா நினுவினுவரா நன்னு புரோச்சேவரா நினுவினுவரா நன்னு ஆ தேவ குரானி கோவிந்தா.
அழகிய தாமி வரையார் கொள் என்ன அட்ட உயகம்
புயகரத்தேன் என்றாரே 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 என்றார் வால்யூம் கொடுங்க తెలుగు అంటే ఆల్రెడీ యు నో ద ఎక్స్ప్లెనేషన్ దిస్ ఇస్ ఇన్ తెలుగు రోచేవా రెవరు ఆల్ ఆఫ్ యు నో ద సాంగ్స్ రైట్ హూస్ ద కంపోజర్ మైసూర్ వాసుదేవాచార్య గారు చాలా సంతోషం సో యాజ్ సూన్ యాజ్ ద ఎలిఫెంట్స్ లెగ్ ఇస్ కాట్ బై ద క్రొకడైల్ అంత మొదలే వంద అప్పుడే అంత యానయ్యే పిడిచ్చదం వాయిల అడాడా అప్పుడు వరల యారాదు కాపాత్తుకోలే అప్పుడు వరల இல்லை சொல்லக்கூடாத வார்த்தை எதுவும் வரல நமக்கெல்லாம் ஏதாவது நடந்துருதுன்னா கெட்ட வார்த்தை தானே முதல்ல வரும் அப்படி இல்லை வாசுதேவுடே ஆதுரமுக கதிராஜுனி புரோச்சின வாசுதேவுடே ஆதி மூலமே
நம்ம நினைக்கிறோம் ஏதோ ஒரு யானை கதை தானே, அதோட வாயில் ஆதி மூலம்னு வர்றதுக்கு பூர்வ ஜென்மத்தில் பூராவும் விஷ்ணு பக்தி பண்ணதுனால இந்த ஜென்மாவில் யானையில் வாயில் துடிக்கையால் ஆதி மூலமே கத்தி. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு கெட் த நேம் ஆஃப் த லார்ட் ஆன் யுவர் லிப்ஸ். கேட்டுட்டு சொன்னால் ஆச்சா, ராமான்னு சொன்னால் ஆச்சா, வாசுதேவான் சொன்னால் ஆச்சா அப்படின்னு தான் சொல்ல தோணுமே தவிர வாசுதேவன் திருப்பி சொல்ல தோணாது. அந்த ஈகோ ஜீரோக்கு வந்ததுனால தான் அந்த நாமம் வாயில் வரும். அவர் அந்த அகங்காரம் தரமட்டமாகணும், அப்போதானே அவனுடைய நாமம் வாயில் வரும். அந்த அகங்காரத்தை தரமட்டமாக்குறதுக்கு தான் இது. உடனே ஒரு கையால் தூக்கிறதுக்கு வரலையா, எட்டு கையால் வந்தார். அஷ்டபுஜக்கரன் பேர் இல்லையா, அஷ்டபுஜக்கரம். இந்த பெருமாளிக்கு திரு அஷ்டபுஜக்கரம்னு தமிழில் சொல்லுவா, அஷ்டபூஜம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா. எதுக்கு எட்டு கையோடு வரணும்? ஒரு யானைக்கு அபயம் கொடுக்கறதுக்கு ஒரு கை போதும் இல்லையா? அபயம் சக்கரத்தை போட்டு அந்த முதலையை அறுக்கிறார். முதல ஹூஹூ கந்தர்வனாக மாறிடுறார். உடனே அந்த யானையினுடைய துதிக்கையினே யானைக்கு அந்த கைக்கு வைட் த ட்ரங்க் ஆஃப் த எலிஃபென்ட் கேம் டு பி கால்ட் அஸ் துதிக்கை. ஏன்னா துதி பண்ணிது, அது பகவான் ஸ்தோத்திரம் பண்ணுறது, துதி பண்ணுறது, அதனால தான் துதிக்கை. இல்லாத போன குவலையா பீடம்னு ஒரு யானை இருந்தது. டியூ நோ குவலையா பீடம், த அதர் எலிஃபென்ட் ஸ்டோரி? தெர் ஆர் மெனி எலிஃபென்ட் ஸ்டோரி. நோ, யூ பின் ஹர்ட் ஆஃப் பாகவதம். பாகவதத்தில் குவலையா பீடம்னு ஒரு யானை கண்ணனை கொல்லணும்னு வரும். கொல்லனம், இட் வுட் வாண்ட் இட் வா இட் வாஸ் ஆக்சுவலி ரெக்ரூட்டட் பை கம்சாஸ் மென் டு கில் கிருஷ்ணா. அங்கே ஆழ்வார் துதிக்கைன்னு சொல்லலை, அதுக்கு பருங்கை யானைன்னு சொல்கிறார். கொம்பினை பறித்து, அதுக்கு பருங்கை, இதுக்கு துதிக்கை. ஏன் அங்கே பருங்கை துதிக்கலையே, கண்ணனை துதிக்கலையே, அதனால் இங்கே துதிக்கை. அந்த மாதிரி எவ்வளவோ யானை கதை. கேசவன் ஒரு யானை சமீபத்தில் வாழ்ந்த, இட் வாஸ் ஆக்சுவலி இட் இஸ் அ வெரி ரீசன்ட் ஸ்டோரி, இட்ஸ் நாட் ஹிஸ்ட்ரி, வெரி ரீசன்ட் பாஸ்ட். கேசவன்கிற யானை குருவாயூரில், இட் நெவர் யூஸ் டு ஈட் ஃபீட் ஆன் ஏகாதசிஸ், ஏகாதசினா சாப்பிடாது. எதிர்ச்சியாக இந்த சமயம் தசமி ஏகாதசி சமயமாவது. குருவாயூரில் அந்த யானை ஏகாதசினா சாப்பிடாது. குருவாயூரப்பனை அந்த யானை தான் தூக்கும். அது வந்து ரன்னிங் ரேஸில் அந்த யானை முதல்ல வந்து, விச் எவர் எலிஃபென்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ரன்னிங் ரேஸ், அந்த யானை மேலே தான் குருவாயூரப்பனை தூக்கி ஏழை பண்ணுவாள். அப்படி வெப்பா, அதனால் அது வயசான காலத்தில் அதால் முதல்ல வர முடியல, அந்த யானையால் ஃபஸ்ட்டு வர முடியல, செகண்டு தான் வந்தது. அப்போ ஃபஸ்ட்டு வந்த யானை மேலே குருவாயூரப்பனை வைக்க போகிற இந்த கேசவன் யானை அங்கேருந்து ஓடி வந்து தன் முதுகு அப்படி காமிச்சுதான் துதிக்கையால். என் தோளில் வெய்யன், ஏன்னா குருவாயூரப்பனை தூக்கி 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 அவ்வளோ பழக்கப்பட்டு உடனே பிரஷ்னம் போட்டு பார்த்தா. இந்த பிரஷ்னம் போட்டு பார்த்ததில் என்ன வந்ததுன்னா, இந்த கேசவன் யானை உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த குருவாயூரப்பன் கேசவன் யானையனுடைய தோளில் தான் ஏழனம் அப்படின்னு வந்துதான். அப்படின்னா அந்த யானைக்கு எத்தனை பக்தி இருக்கணும்? வி கே நெவர் சே, நான் ஒரு மனுஷனாகும், அது யானை தானே, இது பூனை தானே, இது ஒரு மிருகம் தானேன்னு நினைக்க முடியாது. அப்படி அந்த யானைக்கு ஒரு கையால் அபயம் கொடுத்து சக்கரத்தால் ஒரு கையால் பண்ணால் போதும், ஆனால் எட்டு கையால் ஏன் வந்தால்னா, எட்டு கையோடு வந்தது காரணம் அந்த எட்டு கையால் யானையை கட்டிக்கணும்னு தோணிதான். அஷ்டபூஜை பெருமாளுக்கு எட்டு கையால் அந்த கஜேந்திரனை கட்டிக்கிறது, சங்கம் சக்கரம் கதை பதுமம் எல்லாம் வச்சுட்டு எட்டு கையோடு இந்த காஞ்சிபுரத்தில் அஷ்டபுஜப் பெருமாள் திருவட்டபுயக்கரம் அப்படின்னு ஒரு திவ்ய தேசம். இந்த யானை போயிடுது இல்லையா, யானை சாரூபியம் அடைஞ்சிருக்கும். இட் வாஸ் லிபரேட்டட், த எலிஃபென்ட் காட் மோக்ஷம். அந்த ஸ்தூல சரீரம் காஞ்சிபுரத்தில் ஹஸ்திகிரி அப்படிங்கிற மலையா, அதனால தான் கரிசைலம்னு சொல்கிறோம் இங்கே. ஹஸ்தினா என்ன? ஹஸ்தினா யானை. ஏன் அந்த யானை மலைன்னு சொல்கிறோம், இதை கரிசைலம்னு சொல்கிறோன்னா, இந்த கதையினால் ஸ்தூல சரீரம் யானையினுடைய சரீரமாக போயிட்டான், அதனால் இது ஹஸ்திகிரி என்கின்ற பெயர்.